தன்னாட்டுடைய சிவனையை போற்றி, தன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காகத்திற்கு உணவிடுங்கள். ஏன் காகத்துக்கு உணவிடம்னா, நம்ம பிதர்கள் தான் காகமாக வராங்க. ஸோ அவங்க வந்து நம்ம வீட்டில் ஒளி எழுப்புவாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய ஆசீர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்க பிதர்களாகிய காகத்திற்கு உணவிடுங்க. அமாவாசை நாளில் காகத்திற்கு முக்கியத்துவம் உண்டு. ஏன்னா அந்த அமாவாசை நாட்கள் தான் நம்ம வீட்டில் இறந்த முன்னோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்மங்கிட்ட போய் கேட்பாங்களாம், இந்த மாதிரி ஒரு மாதம் ஆயிடுச்சு, நான் என் குடும்பத்தை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு கேட்கும்போது யமன் வந்து ரெண்டு கிங்லர்களை கூட அனுப்பிச்சு நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னா அந்த கிங்லர்கள் நம்ம உடனே வருவாங்க. அமாவாசை நாட்கள் மட்டும்தான் நம்ம வீட்டில் இறந்தவர்கள் வந்து சாப்பிட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த காகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு சாதம் வைங்க. சாதம் வைத்தால் யமோலோகத்தில் வாழும் நம் முன்னோர்களுக்கு அமைதி கிடைக்கும். ஐதீகம் கிட்டத்தட்ட நம் மூன்று தலைமுறைகளில் உள்ள முன்னோர்களுக்கு செய்கின்ற ஆராதனை நம்மை நம் சந்ததியும் இனிதே வாழ வைக்கும். ஸோ அதனால் அமாவாசை நாட்களில் காகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதம் வைங்க. சாதம் கருப்பு எள்ளு தயிர் மூணு பிசைஞ்சு காகத்துக்கு வச்சுட்டு சாப்பிடுங்க. ஸோ கூட ஒரு டம்ளர் தண்ணி வைங்க. இதில் அப்பா இல்லாதவர்கள் ஆண்கள் மட்டும், அப்பா இல்லாதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாட்களில் விரதம் இருந்து மதியம் சாப்பிடுங்க. சாப்பிடும்போது தலைவாழை போட்டு சாப்பிடுங்க. ஸோ சைவமாக இருக்கணும், அசைவம் தவிர்க்கணும். அதே போல் இரவு சாப்பிடும்போதும் இலையில சாப்பிட்லாம். இரவு வந்து உணவருந்து கூடாது, அதாவது டிஃபன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை பால் பழம் சாப்பிட்டு படுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி அமாவாசையில் செய்யுங்க. அமாவாசையில் அப்பா இல்லாதவர்களுக்கு விரதம் இருந்தீங்கன்னா அவருடைய தொழில்கள் ஏறி வரும். ஸோ செய்து பயன்பெறுங்க. யூடியூப்பில் கோவை சிவசக்தி ஜோதிடான சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். என்னுடைய ஜாதகம் பார்க்க விருப்பப்படுறவர்கள் கீழே இருக்கிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.